சீன படைகள் 12 கடல் மைல்களுக்குள் தனது பிராந்திய கடல் மற்றும் மான்களுக்குள் நுழைந்தால் எங்கள் கடற்படை மற்றும் விமானப்படையை பயன்படுத்தி அத்துமீறலை முறியடிப்போம் என்று தைவான் சீனாவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தைவானுக்கு உரிமை கோரும் சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா குரல் கொடுக்க தொடங்கியுள்ளது. சமீபத்தில் சீனாவின் எச்சரிக்கைகளை மீறி அமெரிக்க நாட்டு நாடாளுமன்ற சபாநாயகர் நான்சி பெலோசி தைவான் சென்றார். தைவான் மக்களின் சுதந்திரம் மற்றும் ஜனநாயக உணர்வில் பங்கேற்பதாக கூறினார். இது சீனாவுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. அடுத்து அமெரிக்கா எப்போதும் இல்லாத வகையில் தனது நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அரிசோனா கவர்னரையும் அனுப்பி வைத்தது. இது சீனாவுக்கு மேலும் கடும் கோபத்தை தூண்டியது. இதனால் தைவானை சுற்றிலும் தனது கடல் விமான படைகளை கொண்டு சீனா யுத்த பயிற்சிகளை மேற்கொண்டுள்ளது. இந்த பயிற்சியால் சீனாவின் ஏவுகணைகள் சில தைவான் தீவின் சில பகுதிகளில் விழுந்து மக்களை அச்சுறுத்துவதாக கூறியது. இந்நிலையில் சீனா இப்போது ஆளில்லா விமானங்களான ட்ரோன்களை தந்திரமாக தைவானுக்குள் பறக்க விடுகிறது. சீனாவின் இந்த அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தைவானின் மேஜர் ஜெனரல் லின் வென் ஹுவாங் கூறுகையில் தங்கள் நாடு இனி தற்காப்பு உரிமையை எதிர்தாக்குதலுக்கு பயன்படுத்தப் போவதாக கூறியுள்ளார். சமீபத்தில் தைவான் ஜனாதிபதி சாய் இங்வென் கூறுகையில் சீனாவின் ட்ரோன் விமானங்கள் கிரேசோன் எல்லைகளை மீறி தந்திரமாக தங்கள் பகுதிக்குள் நுழைந்து ராணுவ அச்சுறுத்தலை மேற்கொண்டுள்ளன. நாங்கள் ஒரு போரை தூண்ட மாட்டோம். நாங்கள் எங்களை கட்டுப்படுத்திக் கொள்வோம். இதனால் நாங்கள் எதிர் நடவடிக்கைகளை எடுக்க மாட்டோம் என்று அர்த்தமல்ல என்றார். மேலும் எங்கள் வான்வெளியின் பாதுகாப்பை பாதுகாக்க சரியான நேரத்தில் தேவையான மற்றும் வலுவான எதிர் நடவடிக்கைகளை எடுக்குமாறு பாதுகாப்பு அமைச்சகத்தை கேட்டுக்கொண்டதாகவும் ஜனாதிபதி சாய் இங்வென் தெரிவித்தார். இந்த ட்ரோன் சர்ச்சை குறித்து சீன வெளியுறவு அமைச்சகம் கூறுகையில் சீனாவின் இறையாண்மைக்கு உட்பட்ட வான்வெளியில்தான் தங்கள் ட்ரோன்கள் பறந்ததாக கூறினார். அதாவது தைவான் ஒரு இறையாண்மை கொண்ட நாடு அல்ல, தங்கள் மேல் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட பகுதி என்பதை சீனா குத்திக்காட்டியது. இதுகுறித்து தைவான் வெளியுறவு அமைச்சகம் கூறுகையில் அழைக்கப்படாமல் வருபவர்கள் திருடர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்று முகத்தில் அறைந்தார் போல சீனாவுக்கு பதிலளித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.